ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு முறை சாதுர் மாசியத்துக்கு இசையனூரில் பெரிவா முகாமிட்டு இருந்தார் அப்போது எட்டு வயசு சிறுவன் வேதபுரிக்கு பெரிவாளோட பரம பக்தையான கோகிலா பாட்டிங்கிற இசையனூர் பாட்டி சொல்கிறது தான் வேதவாக்கு வேதபுரி தினமும் வயல்லேருந்து பூ எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து பெரியவாளுக்கு முன்னால் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணு பல்லு தேய்ச்சிட்டு விபூதி இட்டு பூவை பறிக்கணும் என்ன கர்மஸ்ரத்தையோட பாட்டி சொன்னதை சிறுவன் வேதபுரி கடைப்பிடித்தான் ஒரு நாள் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத சந்திரமௌலீஸ்வர பூஜை முடிஞ்சதும் பெரியவா எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்தார் வேதபுரி தீர்த்தம் வாங்க கையை நீட்டினதும் பெரியவாளோட திருக்கரத்துலேருந்து தீர்த்தம் வேதபுரியோட குட்டி கைகளில் விழுந்தது கூடவே திருவாயிலேருந்து ஒரு கட்டளையும் விழுந்தது இங்கேயே ஓரமாக நில்ல என்னமோ ஏதோன்னு பயந்துண்டு திருன்னு முழிச்சுண்டு ஓரமாக நிற்கிற வேதபுரியை பார்த்ததும் பெரியவா சிரிச்சுண்டே வாஞ்சையோட பயப்படாதடா உங்ககிட்ட பேசணும் எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்ததும் வேதபுரியை கூப்பிட்டார் தினமும் பூ கொண்டு வரையே நீயா கொண்டு வரியா இல்லைன்னா யாராவது சொன்னதுனால கொண்டு வரியா குழந்த மனசில் உள்ள சத்தியம் பளிச்சுன்னு வாயிலையும் வந்தது கோகிலா பாட்டி தான் என்கிட்ட தினமும் பெரியவாளுக்கு இப்படி பண்ணுன்னு சொன்னான் அதான் செய்கிறேன் ஓஹோ பாட்டி சொன்னாதான் செய்வியோ ஏன் உனக்கே தெரியாதா நான் சின்ன குழந்தை தானே சொல்லி கொடுத்தா செய்வேன் வாடா என் அன்பு மகனே தெய்வம் தன் மகிழ்ச்சியை சிரிப்பால் கொட்டித்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என் கூட வரியா என்ன சம்பளம் வேணும் சொல் உமாச்சி என்ன கொடுக்குறீங்களோ அதை வாங்கிக்கிறேன் பெரியவாளோட முகத்தில் புன்னகை அரும்பித்து உமாச்சி என்னோடய அம்மா நான் சின்னவனாக இருக்கிறச்சியே செத்து போயிட்டா அப்பா தான் என்னை வளர்க்குறார் அப்பா சரின்னு சொன்னால் உங்களோட வரேன் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் எத்தனை குழந்தைகள் நான் ஒரு அக்கா ரெண்டு தம்பி ஒரு தம்பி செத்து போயிட்டான் அக்காவுக்கு கல்யாணம் ஆகி புக்காத்தில் இருக்கா அப்போ சரி உன்னோட தம்பி உங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டும் நீ என்னோட வா என்ன ஒரு பாக்கியம் ஏண்டா வேதபுரி பெரியவா என்னடா பேசினா சொல் கோகிலா பாட்டி கேட்டா என்னை பார்த்து என் கூட வரையான்னு கேட்டா என்ன சம்பளம் வேணும்னு கேட்டா நீ என்னடா சொன்ன நான் பெரியவா என்ன கொடுக்குறேளோ வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் அசடு பெரியவா கிட்டே எல்லாம் வாங்கக்கூடாதுடா அவரோட கிருபா கடாட்சமே போகிறோம் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் சரி பாட்டி கொஞ்ச நாட்கள் கழித்து நம்மளோட தாயுமான சுவாமி வேதபுரியோட வாயை கிண்டித்து என்ன உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணும்னு சொல்லவே இல்லையே எனக்கு பெரியவாளோட அனுகிரகம் மட்டும் போகிறோம் ஓஹோ என்ன அந்த பணக்கார பாட்டி சொன்னாலாக்கும் ஆமாம் பெரியவாளுக்கு சிரிப்பு வந்து விட்டது சாதுர் மாசியம் முடிஞ்சதும் பெரியவா இசையனூரையை விட்டு கிளம்பினார் வேதபுரியோட வீட்டு வாசல்ல வேத முதல்வனோட பல்லக்கு நின்னது வீட்டில் இருக்கிற எல்லாரும் நமஸ்காரம் பண்ணினா குறு குறுன்னு பார்த்துட்டு நின்ன சிறுவன் வேதபுரி அன்னிக்கு என்னோட வரேன் நீயே வரையா ஓ வரேனே பக்கத்தில் நின்றுட்டு இருந்த கோகிலா பாட்டிக்கிட்ட என்ன இந்த குழந்தைய அழைச்சிக்கட்டுமா பாட்டியோ வேதபுரியோட பரமபாகியத்தை எண்ணி எண்ணி கண்கள் ஆறா பெருக ஈஸ்வரா பெரியவா இஷ்டம் பாவம் தாயில்லா குழந்த தான் பார்த்துக்கணும் நீ நிறைய செஞ்சுட்ட இனிமேல் இந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே என் கூட வரையான்னு இவங்கிட்ட கேட்டுட்டேன் அழகாக சிரிச்சுட்டு வேதபுரி கிட்ட சரி உங்கள் அப்பாவுக்கு அபிவாதையை சொல்லி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பெரியவா என்னை கூப்பிடுறா நான் அவரோட போகிறேன்னு சொல் உங்கள் அப்பா மடத்தில் உன்னை யார் பார்த்துப்பான்னு கேட்பார் அதுக்கு நீ என்னை பெரியவா பார்த்துப்பா உன்னை தம்பி பார்த்துப்பான்னு சொல் வேதபுரி பெரியவா சொன்ன மாதிரியே அச்சரம் மாறாமல் அப்பா கிட்ட ஒப்பிச்சதும் ஒரு வேஷ்டி துண்டு சொம்பு எடுத்துண்டு போ அவ்வளோதான் அந்த க்ஷணத்துலேருந்து பெரியவாங்கிற உமாச்சி தான் அவருக்கு சர்வமும் பெரியவாளோட பல்லக்கு கிடுகிடுன்னு கிளம்பி வேகமாக போயிடுத்து வேஷ்டி துண்டு சொம்பு சகிதம் பெரியவாளை தொடர்ந்து ஓடினான் சிறுவன் வேதபுரி அவன் ஓடி வர்றதை பார்த்ததும் பெரியவாளோட மாத்திரு பாவமும் பெருகி ஓட ஆரம்பிச்சுடுது பல்லக்கிலேருந்து எட்டி பார்த்து நீ குழந்த ஒன்னால் நடக்க முடியாது அதனால் பின்னால் சின்ன மாட்டு வண்டி வருது பாரு அதில் ஏறிக்கோ வேதபுரி உடனே பின்னால் வந்த மாட்டு வண்டிக்கு ஓடினான் ஆனால் வண்டியில் இருந்தவாலோ நீ சின்ன குழந்தடா ஆற்றுல ஒன்று தேடுவா நீ போ அப்படின்னு சொல்லிட்டா வண்டியில் ஏற விடலை மறுபடி பல்லக்கு பக்கத்தில் ஓடி வந்தான் உமாச்சி என்னை வண்டியில் ஏற்றுக்க மாட்டேங்கிறா சரி அதோ அங்கே குதிரை மேலே போகிறான் பாரு அவனை கூப்பிடு வேதபுரி போய் கூப்பிட்டதும் குதிரை சவாரிக்கார பெரியவாளோட பல்லக்கு பக்கத்தில் வந்தான் இந்த குழந்தைய உன்னோட குதிரை வண்டியில் ஏற்றிக்கோ சரிங்க ஏஜமா இந்த வண்டியில் ஏறும்போதே முன்ஜாக்கிரதையா பெரியவா சொல்லி தான் வந்தேன் ஆற்றுல சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் வண்டியில் இருந்தவாளாக வேதபுரிய பயபக்தியோடு பார்த்தா யாத்திரை அடுத்து ஏதோ ஒரு ஊரில் நின்னதும் பெரியவா ரொம்ப ஞாபகமாக வேதபுரியை கூப்பிட்டு சரி இப்போ சொல் எந்த மாமா ஒன்றை வண்டியில் ஏற்றிக்க மாட்டேன்னு சொன்னான் எதுக்கு யாரையும் மாட்டி விடணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் இல்லை வேண்டாங்கிற மாதிரி தலையாட்டினான் வேதபுரி ஏண்டா பயப்படுற அவள் ஒன்று ஆற்றுக்கு அனுப்பிடுவான்னு பயமா இல்லை உங்களுக்கு கைங்கரியம் பண்ண முடியாமல் போயிடுமோனு பயமாக இருக்குது பெரியவா நான் இருக்கேன் பயப்படாமல் காட்டு வேதபுரி ஒருவரை கை காட்டினான் வெங்கட்ராமா நான் தான் குழந்தையை அழைச்சிட்டு வந்தேன் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ உத்தரவு பெரியவா சாதாரண அம்மாவே அன்போட சிகரமாக இருப்பா இவரோ ஜெகன் மாதா இந்த பேரன்பை அளக்க முடியுமா சிறுவன் வேதபுரி நம் வேத மாதாவுக்கு இப்படிதான் செல்ல பாக்கியசாலி பாக்யசாலி மகாபெரியவாலோட பாதார விந்தங்களை वणंगी वणि पडुव हरे हरे शंकर जय जय शंकर कांजी शंकर कामकोटी शंकर